வேலைக்கு வந்த மனது அதை விட உன் கதை என்ன? அம்மா நம்ம பத்திரிகையில விளம்பரம் போட்டோம், யாராவது பேசுறாங்களா? ஒரு ஆம்பளை பையனும் இல்ல, எல்லாம் பொண்ணுகிறா வருது, அதுவும் என்ன தேடி? ஆமா, நீ என்ன பணம் கிடைச்சுன்னு அவன் பாம்பே பர்மான்னு பறந்துகிட்டு இருக்கான். நீ செத்தவனுக்கு அஞ்சலி சொல்லிட்டு இங்கே உட்கார்ந்து இருக்க போறியா? அடுத்து உன் திட்டம் என்ன? கக்கே, அந்த மூணு பேருடைய விவரம் தெரியாம நான் இங்கிருந்து புறப்பட போறது இல்லடா. எனக்கு புறப்பட மாட்டியா? அப்போ வாழ்நாள் முழுவதும் எனக்கு மாமியார் வீட்டு சாப்பாடு தானா? பயப்படாத, எல்லாம் நம்ம கைரே கிராக்கிங்க. லுக்குமா லுக்கு கவனி. வாங்க வாங்க. யுகேந்திரன் அவன் ரேகையெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நான் தான் பார்ப்பேன். வீட்டுக்காரர் டிஃபன் பண்றியா? இல்ல சோறாது, இந்த படம் பணஞ்சி அதான் பார்த்தேன். நானும் வந்து ரெண்டு நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அடுப்பே புகையிலையே, எப்படி சாப்பிடுறீங்க? எல்லாரும் மாதிரி வாயில தான் மூக்கலைய சாப்பிடுவாங்க. அத சொல்ல நீங்க சாப்பிட முடிஞ்சீங்க. வாயில பட்டுமா, அந்த பொண்ணுக்கு அடுப்பு கேஸ் புகை இதெல்லாம் அலர்ஜிமா. இவ்வளவு பாருமா வேணுங்க, கொடுக்க மாட்டான் கூட. அது இல்லங்க, சரி நானே கேட்கணும். ஆமா, உங்களுக்கு அந்த பொண்ணு என்ன வேணும்? தங்கச்சி மாதிரி மாதிரினா பழுச்சின்னு உடச்சு சொல்லுப்பா. இங்க வர்றானே வாலிபன், இந்த வாலிபு அவனுக்கு என்ன வேணும்? என்னத்தையும் உடச்சு சொல்றது? நான் தான் வீட்டுல குடி வரன்னுக்கே சொல்லல, அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி. என்ன பார்வையில அனல் பறக்குது? சின்ன கசமுசா அதான் கோவப்படுது. புருஷம் முண்டாட்டின்னு அப்படின்னா இருக்க வேண்டியதா? ராத்திரியில நடந்ததை பகல்ல மறந்துடணும். என்ன வெற்றி, என்ன அடக்கம், வெட்டடக்கம். அத விடுங்க, அவ கல்யாணம் பண்ணாதானே, அவ டிரஸ் படவு கட்டி இருக்கா பாத்தீங்களா? அவ கட்டா கட்டாம போறா, அவகிட்ட கத்தி இருக்கு, உங்ககிட்ட எதுவுமே இல்ல. மூடிட்டேன். வீடு வேணும் சொல்லி எடுத்தேன். ராஜ மகிடமா இருக்கு, இது ராஜா தேசத்தின் தலையில் இருந்ததா? நம்ம வச்சு பார்ப்போம். உன்னை Thank you.
யாருவேன் பின்னாடியே வர்றான் கப்புன்னு கைய புடிச்சு எடுத்து கசமுசா பண்ணிடுவானோ படம் ரொம்ப நல்லா இருக்கும் சொன்னாங்க தனியே நடக்க விட மாட்டேங்கிறாங்களா போ காவாடி பசங்க கம்மராட்டி பசங்க முகத்துல இருந்து முழுசாவே நான் மூடி இருக்கிறேன் அப்படி இருந்து காலை பார்த்து கண்ணடிக்கிறானே காலை பார்த்து எதுக்கு கண்ணடிக்கணும் இந்த அருக்கல கொடுத்து உங்ககிட்ட வாங்கிட்டு போனேன் சத்தியமா சொல்றேன் இனிமே என் கையால கூட தொட மாட்டேன் சரி சரி பேப்பர் கொடு இந்த பேப்பர் படி சும்மா விளையாடாத இப்ப படி சும்மா சொல்லக்கூடாது இந்த ட்ரெஸ்ல டக்கரவே இருக்கு அடி ஏ மனம் நில்லுனா நிக்காதடி டேய் நடராஜ் இங்க வாடா பின்னாலேயே வந்தான் சைட் அடிச்சா விசில் அடிச்சா என்ன கணக்கு பண்ண ஆனா முகம் மட்டும் தெரியல என்னது முகம் தெரியலையா ஆமாப்பா முகம்லாம் முடி முடிச்சிருந்தது இல்லடா அவன் நிச்சயம் உன்னதான் தொடர்ந்து வந்திருக்கான் அவன் பார்வை நடத்தையும் பார்த்தாலே சரி எனக்கு ஒரே குழப்பமும் இருக்கு அஞ்சு பேர் முதல்ல ஒரே மாதிரி இருக்கு ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் இந்த அஞ்சு பேர்ல ஒருத்தன் தான் என் கண்ணு முன்னால எங்க அம்மாவை கழுத்து நெரிச்சு கொண்டவன் ஆனா யாரு யாருன்னு என்னால உறுதியா சொல்ல முடியலையே விசாரிச்சு பார்த்ததுல அந்த அஞ்சு பேர் அண்ணன் தம்பி கூட இல்லையா ஒவ்வொருத்தரும் பெரிய பணக்கார முதலைங்களா அந்த முதலைகளை நாம தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால அதுக்கு நம்மள முடிஞ்சிரு போல் இருக்கு ஏ முழுங்கு எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன் ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே என்னதான் ஐடியா ஒரே கொத்துல இருக்கிற திராட்சையில தான் இனிப்பும் புளிப்பும் இருக்கு நான் ஒருத்தனை குறிப்பாத்துட்டேன் அவனுடைய முடிவுல தான் உண்மையானவன் என் எதிர்ல வந்து திடீர்னு நிக்கப்பா நீ பண்ணப்பா இது என்ன மாயாஜாலமா அது எப்படி திடீர்னு வந்து நிப்பா சுவிட்சுக்கும் பல்புக்கும் இருக்கிற கனெக்ஷன் மாதிரி சுவிட்ச் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க போறீங்க அது ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு